ஹாய் கைஸ், வெல்கம் டு சுமக்கலக்கா. நான் உனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுக்கு சங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா, இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மதமாற்ற விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி இதில் முன்னெடுத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தனக்கு வாய்ப்பு அளிப்புக்காக எதையாச்சும் சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்கா அப்படி இல்லைங்க, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இவர் யார் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் வந்து அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு இவர் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு 10-15 லிஸ்ட் எடுத்து அந்த யூடியூப் சேனல்கள்லாம் போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இவரே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் ஐ திங்க், கேள்வி கேட்குற கால் இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு சாதகமாக எங்கெங்கே கேள்வி வைப்பாங்களோ அந்தந்த சேனலில் போய் ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதை அவர் ஒரு தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் ஒரு விஷயத்த இருக்குன்னு சொன்னார்னா அது நடக்காது, உறுதிப்பட சொல்லுவார். இப்போ சிபிஐக்கே தெரியாத சில விஷயங்களை கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு தயக்கம் இருக்குன்றது தெரிஞ்சவனே இந்த சிஸ்டர் எங்கே வெளியில் போனாலும் இந்த ஹாஸ்டலில் தனியாக இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே தான் சுற்றுறாங்க. அந்த வார்டனுக்கும் இந்த குழந்தைக்குமான உறவு வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரினு வச்சுக்கோங்களேன். இந்த மதமாற்ற விவகாரத்தில் சிபிஐ போலீஸுக்கு இவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது, காவல்துறைகளுக்கெல்லாம் தெரியாத எல்லா விஷயமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் எங்கே போய் விசாரிக்கிறாரு, யாருக்கிட்ட விசாரிக்கிறாரு, இதெல்லாம் என்னென்ன ஒன்றும் தெரியுமான? இது பை இல்லை மாமா, இஸ் பை, அதாவது உளவாளி மாமா. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவரோட பதிலை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் தலை மட்டும் ஆடிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவர் பேட்டி முடிவு வரைக்கும் நீங்கள் தலையை மட்டுமே தான் ஆடிக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் அடிக்கிட்டே இருப்பார் பொய்யா என்பதற்காக. இவர்களோட அலிகேஷன் படி பாத்திரம் கழுவிக்கிறாங்க, கழிவறை சுத்தம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னா எந்த பெற்றோராவது மீண்டும் அதே பள்ளியில கொண்டு போய் சேர்ப்பாங்களா? எனக்கு அவங்களுக்கு சத்தமா போயிடுச்சு. பாப்பா அந்த வருஷம் 10th முடிக்கிறா. கொரோனா லீவுங்கிறதுனால நாங்க டிசிய வாங்கி அடுத்த ஸ்கூல்ல சேர்க்கணும், சரி ஸ்கூல் ஓபன் பண்ணாதான் சேர்க்கணுங்கிற அஜாக்கிரதையில இருந்துட்டோம். திரும்ப ஸ்கூல் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டிசி போய் ஸ்கூல்ல சேர்க்கலாமான்னு கேட்டுக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த விவகாரத்துல வந்து உண்மை என்ன அப்படின்னு நீங்க இந்த பேட்டி பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னே புரிஞ்சிருக்காது. இது சரியா இது தவறா எதுவுமே புரிஞ்சிருக்காது. அது அவரோட சாமர்த்தியம். எதுவுமே புரிய வைக்காம ஒரு குழப்ப சூழ்நிலை உருவாக்குறது தான் இவரோட சாமர்த்தியமா இருக்கும். உண்மை மாதிரியே பொய்ய பேசுறது. இது வரைக்கும் கம்ப்ளைண்டே இல்லை. நான் சொன்னது மாதிரி இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எதுக்கு திருப்பி திருப்பி அந்த ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க? உண்மை மாதிரியே பொய்யை பேசுறதுல இவர் வந்து திறமையான ஆள். இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த விவகாரத்துக்கு சம்மந்தமே இருக்காது. இவர் அங்கே வேலை செஞ்சு இங்கே வேலை செஞ்சுன்னு இவர் பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இவருக்கே ஒரு யூகமாக தோணும் இல்லைங்க. அந்த விஷயங்களையெல்லாம் வந்து சிபிசிஐடி இங்கே யாருக்குமே இந்தியாவில் யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை இவரே ஒரு கற்பனை பண்ணி இவரே ஒரு அதுக்கு ஒரு கோடு போட்டு அதுக்கு ஒரு ரோடு போட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி இவரெல்லாம் தோணும் வாயில் வந்தது பேசிட்டு போகிறாள் தான். என்னென்ன தோணுது எல்லாத்தையும் பேசிட்டு எவன் நமக்கு எவன் வந்து நம்ம சொல்கிறதுக்கு தலையாட்டுறானோ அவங்கக்கிட்ட போய் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது. 100% கட்டாய மதமாற்றம் தொடர்பாக எந்த ஒரு சின்ன முயற்சி கூட அந்த பள்ளியில் எடுக்கப்படவில்லை. சொல்றாங்களே 2 வருஷம் முன்னாடி இது போல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவம் நடந்தது உண்மை. பன்னாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார், வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டிப்பய மாதிரி பேசுறீங்களே சார். குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து மதக்கலவரத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காப்ல. முழுக்க மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிஜேபி, குறிப்பாக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. பொய்யை வழங்க ஆரம்பிச்சாமா கேளுங்க. மதக்கலவரம் ஏற்படுத்துறதுக்காக போராட்டம் நடக்குது, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. அதுக்காக தான் அத்தனை பேர் மக்கள் கூடியிருக்கிறாங்க. இவருக்கே என்ன பிஜேபி கட்சி வளர்ச்சியை வந்து தாங்க முடியாமல் இந்த விவகாரத்தை வந்து நியாயத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் போராடிட்டு இருக்கிறப்ப இவங்களாம் ஏதாச்சும் இந்த மாதிரி குட்டையை குழப்புற வேலையை கலைப்பிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் செலக்ட் பண்ணி இவருக்குன்னு இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து உண்மையை வந்து உண்மையாக சொல்கிறதுங்கிறது அது அப்படியே சொல்கிறதுங்கிறது வேறு. ஒரு பொய்யை வந்து உண்மை மாதிரியே சொல்லுவதில் ஒரு வல்லவருங்க. ஏன்னா நீங்கள் இவரோட பேட்டிகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இவர் சொன்னதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஒன்று கூட நடந்திருக்காது. அவர் நிறையா விஷயங்கள் பேசியிருப்பார், நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பார், அது எதுவுமே ஒன்றுமே நடந்திருக்காது.
ஒரு வாட்டி குற்றம் பார்க்கல, யார் வந்து தலையாடுறாங்களோ அவங்க தலையாடிட்டாங்கன்னா ஒரு வாட்டிக்கு எதையாச்சும் வந்து வளர்கிட்டு இருப்பாப்புல, அதுதான் அவரோட தொழிலாக பார்க்குறேன். மற்ற விஷயங்களை பற்றி ஒரு பேசியிருக்காப்புல, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரிவிக்கல. ஆனால் இந்த மதமாற்ற விவகாரத்தில் வந்து பாஜக வந்து முன்னெடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதையாச்சும் லூசுத்தனமாக வந்து வளர்கிட்டு இருக்கிறப்ப சக மனிதர்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்துக்கு நீதி கிடைக்கும்னு போராடிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி கிணத்தையாச்சும் உழகிட்டு இருந்தது. அரசன் கட்டாய மதமாற்றம் தொடர்பாக எந்த ஒரு சின்ன முயற்சி கூட அந்த பள்ளியில் எடுக்கப்படவில்லை. சொல்றாங்களே 2 வருஷம் முன்னாடி இது போல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவம் நடந்தது உண்மை. சமாளிக்கலாம் எப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.